ராஜா ராஜா உங்களுக்கான ஒரு, ஏன்னா நீங்களும் வந்து இந்த ரைஸ்ல வந்து இணைஞ்சு நிறைய வந்து தொழில விருத்தி பண்ணிருக்கீங்க, நிறைய இடங்கள் நிறைய நாடுகளை வந்து இன்னும் அதிகமான ஒரு இதை செய்யணும்னு சொல்லி உங்களோட முன்னெடுப்புகள் நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க முதல் முதலா இந்த மாநாட்டுக்கு எப்படி போனீங்க, அதோட அனுபவங்கள் எப்படி, இப்ப எந்த எந்த இதுல இருக்கீங்க, இதை வந்து நீங்க இன்னும் நாலு பேர்த்துக்கு சொல்லி அவங்கள கூப்பிட்டு வர மாதிரியான ஒரு ஐடியா தோணுதா, ஐயோ வேணாண்டா சாமி இதோட போதுண்டா அப்படின்ற மாதிரி மனநிலை இருக்கீங்களா, இதுக்கு உங்களோட அந்த இதை சொல்லுங்க சார். வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம் சார். தமிழால் இணைவோம், தமிழால் வாழ்வோம். நான் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா நான் டிசம்பர் மாசம் வந்து எனக்கு பாலகுரு சார் தான் வந்து ஒரு யதார்த்தமான இந்த விஷயத்தை பத்தி சொன்னார், ரைஸ்னு ஒரு அமைப்பு உருவாக்குற மாதிரி இருக்கும் சார் சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் என்ன எங்கன்னா இந்த ஜெர்மனஸ் ஹோட்டல்ல கூப்பிட்டுருந்தாங்க, கூப்பிட்டு அந்த அதை பத்தி டிஸ்கஷன் பண்ணாங்க. அதுவே ஒரு நல்ல ஒரு சிறப்பான இதாக இருந்துச்சு. அதுல வந்து அவங்களை பார்த்து எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, மதுரையில் பரவாயில்ல, மதுரையில் இவ்வளவு முக்கியமான மக்கள்லாம் ஒன்னு சேர்றாங்களே, பரவாயில்ல பெரிய விஷயமா இருக்கு அப்படின்ட்டு யோசிச்சோம். அடுத்து மாநாட்டுக்கு போயிருந்தோம். மாநாட்டில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு மலேசியாக்கார ஒரு குரூப் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. என்னென்னா என்னைய எனக்கு என்ன வேலை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்டேஷன், எல்லாருக்கும் வந்து வெளியில அந்த கம்யூனி இது ஏர்போர்ட்ல இருந்து வர்றவங்க ரிசீவ் பண்றது இந்த மாதிரி டிரான்ஸ்போர்டேஷன் வேலையை எனக்கு கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களோட அந்த மலேசியாக்காரங்களாம் வந்து நான் தான் டேக் கேர் பண்ணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு, நான் டேக் கேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ அது வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பை எங்களுக்குள்ள கிரியேட் பண்ணிச்சு. ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, மீனாட்சி அம்மன் கோயில் கூட்டு போயிருந்தேன். அதுல வந்து மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து அவ்வளோ இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க சரவணன் சாரு. சரவணன்றவர் வந்து மலேசியாவில் வந்து தமிழர் அமைப்புக்கு முக்கியமான தலைவர். அவர் அவர்லாம் பார்த்துட்டு ரொம்ப மீனாட்சி அம்மன் கோயிலுடைய இதை பார்த்துட்டு ரொம்ப இதை இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் எனக்கு முன்னாடியே மலேசியாவில் அப்பப்போ போயிட்டு வருவேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்காக போயிட்டு வருவேன், ரெண்டு மூணு தடவை போயிட்டு வந்திருக்கேன். அப்போதான் திடீர்னு சரி, அப்போ இவர் சரவணன் சார் தான் சொன்னாரு, ஏங்க நீங்க மலேசியால கூட பிசினஸ் பண்ணலாம்ல அப்படின்னாரு. சார் இருக்கிற வேலையே பார்க்க முடியல, எதுக்கு சார் நம்ம போய் வெளி வேலையெல்லாம் பார்க்க முடியாது சார், நீங்க வந்து பாருங்க சார் அப்படின்னாரு. அதாவது நீங்க இது வரைக்கும் ஊர் சுத்துற மாதிரி தான் வந்திருக்கீங்க, இதுவும் இந்த மைண்ட் செட்டோட வந்து பாருங்க சார், பிசினஸ்ன்ற ஒரு மைண்ட் செட்டோட வந்து பாருங்க சார் சொன்னாரு. சரி அவர் அது சொல்றாருன்றக்காக நானும் போயிருந்தேன். போயிட்டு எனக்கு என்ன பிசினஸ் பண்றதுன்னு ஆக்சுவலா தெரியல. மலேசியாவை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நண்பர்கள் வச்சிருக்கிறது, மளிகை கடை ஒருத்தர் வச்சிருக்கார் நண்பர் ஒருத்தர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ஒருத்தர் வச்சிருக்காரு. ஸோ இது மாதிரி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்லாம் அவங்கள இருக்காங்க, நம்ம ஹெல்ப் பண்ணாங்க நினச்சிக்கோனே, பட் எனக்கு அங்கே என்னுடைய நண்பர்கள் மூலிமா சரியான சப்போர்ட் கிடைக்கல. அப்புறம் தற்செயலாக ஒரு வேற ஒரு புது நண்பர் மூலியமா ஒரு மாலில் ஒரு பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு தமிழர் கடையில இருந்து வாங்கும்போது ஒரு தமிழர் துணி கடையில் வாங்கும்போது அது மூலியமா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிது. ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சி ஆன்லைன் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கு சார், லசாடான், இப்போ இங்கே எப்படி அமேசான் இருக்கும் அந்த மாதிரி அங்கே லசாடான்னு ஒன்று இருக்கு சார், அதுக்கு வேணா நீங்க இந்தியாலேருந்து எனக்கு சப்ளை பண்ணுங்க சார், நம்ம இங்க வேணா அதை ஓப்பன் பண்ணலாம் சார்ன்ற மாதிரி சொன்னாரு எனக்கு. அந்த அம்மா அந்த பையன் வந்து ரொம்ப சின்ன பையன் தான், ஒரு 27-28 வயசு பையன் தான், தமிழ் இங்கே தமிழ்நாட்டில இருந்து போன பையன் தான், நல்ல ஒரு பையன், நல்ல வளர்ச்சியில நல்ல தொழில் பண்ணிட்டு இருக்காப்ல. அங்கே நாங்கள் அங்கே வந்து நியூ சென்ட்ரல் ஒரு சென்டர்ல ஒரு கடை வச்சிருக்காப்ல. நியூ சென்ட்ரல் மால்ன்றது ரொம்ப பெரிய மால், அங்கே ஒரு முக்கியமான மால். அது வந்து இப்போ எப்படி நம்ம இங்கே எக்மோர் ஸ்டேஷன் சொல்றோமோ அது மாதிரி, அது ஒரு எக்மோர் ஸ்டேஷன் மாதிரி ஒரு மால், அந்த மாலில் கடை வச்சிருக்காரு. அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரோடியூஸ் இது பண்ணாரு. எனக்கு சுத்தமாக எனக்கு இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் பற்றி ஒன்றுமே தெரியாது. ரெண்டாவது டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் வேற அவர் பண்ணுறது, டெக்ஸ்டைல்ஸை பற்றி சுத்தம் அதை விட சுத்தமாக தெரியாது. எனக்கு லாரி பற்றி என்ன எந்த பார்ட்ஸை பற்றி எது வேணாலும் கேளுங்க தெரியும். நான் என்னோட குடும்ப தொழில் வந்து லாரி தொழில், லாரி நாங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுலேருந்து சம்மந்தம் இல்லாத தொழிலுக்குள்ள ஒன்று போகிறோமே, சரி ஒருத்தரை நம்பி தான் போகிறோம், பரவாயில்ல இறங்கலாம்னு சொல்லிட்டு போய் போனோம். போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹேர்டில்ஸ் வந்துச்சு. ஏகப்பட்ட ஹேர்டில்ஸ்னா எப்படின்னா அங்கே ஒரு அந்த லசாடா அக்கௌண்ட்டுக்கு ஓப்பன் பண்ணால் ஐசின்னு சொல்லிட்டு ஒன்று வேணும். ஐசினா அவங்களோட ஐடி கார்டு, அவங்களோட அந்த ஊர் சிட்டிசன் காலம் மட்டும்தான் அந்த ஒரு இதை ஆரம்பிக்க முடியும். அப்போ தான் எனக்கு இந்த ரைஸ் அமைப்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் சரவணன் சார்ட்ட போய் கேட்டேன், சார் இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம் லசாடான்னு சொல்லிட்டு, அதில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம், அதுக்கு வந்து ஐசி இல்லை சார் என்கிட்ட அப்படின்னு சொன்னேன். பரவாயில்ல சார் நான் என் நண்பர்களை தரேன் சொல்லிட்டு அவர் மணிவண்ணன் சொல்லிட்டு இன்னொரு ஃப்ரெண்டை ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். மணிவண்ணன் வந்து ரவிச்சந்திரன் சொல்லிட்டு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணி இப்போ வரைக்கும் நம்ம மலேசியாவில் பண்ணிட்டு இருக்கிற பிஸ்னஸ்ல வந்து எல்லாமே மிட்டம் மொத்தமாக 9 அக்கௌண்ட் இருக்கு எனக்கு லசாடாவில் மட்டும். அந்த 9 அக்கௌண்ட்டுமே இந்த ரவிச்சந்திரன்ற ஒரு மூலியமாக தான் எல்லா அக்கௌண்ட்டுமே இருக்கு. அவரோட பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் தான் இந்த இது இப்படி போயிட்டு இருந்துச்சு. அவர் கொஞ்சம் ஜாஸ்தியாக எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் எனக்கு அவர் சரவணன் சார் சொன்னார், இல்லைங்க நீங்களே 100% கம்பெனி ஓப்பன் பண்ணலாம் மலேசியாவில், அது ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு அப்படின்னாரு. ஓ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய ஓன் இதுலேயே வந்து கேஎஸ் ராஜா என்டர்பிரைசஸ்ன்றது தான் என்னுடைய இங்கே தமிழ்நாட்டில் என்னுடைய நிறுவனத்து பேரும் கேஎஸ் ராஜா என்டர்பிரைசஸ். அதே மாதிரி தான் அங்கேயும் நான் கேஎஸ் ராஜா என்டர்பிரைசஸ்ன்னு ஒன்று ஆரம்பித்தேன்.
அங்கே ஆரம்பிச்சு ஃபுல் 100% நம்ம ஓனர்ஷிப்ல செய்ய முடியும்ன்ற ஒரு விஷயம் வந்து நடான்னு சொல்லிட்டு ஒரு ஆடிட்டர் ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணார் சரவணன் சார். அவர் மூலியமா போனேன். ஐ மீன் அவரும் வந்து ரைஸ் மீட்டிங் வந்திருந்தார். யார் அந்த நடா சார்ன்றவரும் ஆடிட்டரும் வந்திருந்தார். அவரும் என்னை பார்த்தோன்னா ஒரு ஃபேமிலி மெம்பர் வெல்கம் பண்ண மாதிரி வெல்கம் பண்ணார். அதுவே ரொம்ப எனக்கு, ஏன்னா அவ்வளோ பெரிய அங்க வந்து ஆடிட்டர் வந்து அவர் வந்து சாதாரண ஆடிட்டர் கிடையாது, ரொம்ப நல்லா பிஸியா இருந்தாரு. அவர் வந்து என்னை வெளியில வந்து கூட்டிட்டு போனாரு. கூட்டிட்டு வந்தோன்னா அந்த அங்க இருக்கிற கிட்ட ஒரு 14-15 பேர் அவர்கிட்ட அக்கௌண்டன்ட் மட்டும் வேலை பார்க்குறாங்க. அப்படி ஆச்சரியமா பார்த்தாங்க, என்னடா அது இவ்வளவு பெரிய என்னமோ முக்கியமான நாள் போல இருக்குன்னு நினச்சி உள்ள கூட்டு போனாங்க. கூட்டிட்டு போய் உட்கார வச்சு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் என்கிட்ட பேசினார் அந்த கம்பெனிஸ்னுடைய இதை பத்திலாம். அப்பதான் அந்த ஒரு ரைஸ்னுடைய வேல்யூ தெரிஞ்சது. ஓகே சார், அப்போ இதை வந்து ஒரு அமைப்பை வந்து இவ்வளவு மதிக்கிறதுனாலதான் நம்மளையும் அதோட சேர்த்து இணைச்சு மதிக்கிறாங்க. நான் தனியா போயிருந்தேன் கண்டிப்பா இந்த மரியாதை கிடைச்சிருக்காது எனக்கு. ஏன்னா அங்க நம்மள வந்து மலேசியன்ஸ் என்ன மீன் மலேசியன்ஸ் நம்மள என்ன சொல்லுவாங்கன்னா ஊர்க்காரங்கன்னு சொல்லுவாங்க. ஊர்க்காரங்கன்னா என்னன்னா அதுதான் நம்ம வந்து அங்க பொழைக்க வந்து பொழைக்க போறோன்றனால ஊர்க்காரங்க அப்படின்ற மாதிரி ஒரு வேர்டு சொல்லுவாங்க. அவ்வளவு ஒன்றும் பெருசா நமக்கு ரெஸ்பெக்ட் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதே தமிழர்கள் அந்த அங்க இருக்கிற தமிழர்கள் மட்டும்தான் மதிப்பாங்க, மற்றவங்க யாரும் பெருசா மதிக்க மாட்டாங்க. பட் நம்மள அவ்வளவு ரெஸ்பெக்டா கூப்பிட்டு உட்கார வச்சு அவ்வளவு இது பண்ணாரு. அது எனக்கு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸா இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேல மூகிலா மேல.